ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎம்எஸ்கே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பட் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமே பொட்டேட்டோ வச்சு கூட செய்யலாம் பட் நான் வந்து அடிஷ்னலாக இது கூட ஆனியனும் ஆட் பண்ணி செய்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கணும் இப்போது நம்ம இதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடலாம் நல்லா நம்ம வந்து ஃபைனாக மசிச்சு விட்டுக்கணும் இப்போது இது கூட நான் ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் வெங்காயம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல மைதா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் போல சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது இது கூட கால் ஸ்பூன் போல் ஆரிகரவும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே ஆப்ஷனல் தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இதில் அரை ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கால் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இதில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக பால் எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிட்டோன்னே இதை ரெண்டு கைலையும் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சீஸை வந்து நம்ம இதில் மிடில் லேயரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானோன்னு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனோன்னு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் சர்வ் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா சீஸியாக இருக்குது சீஸியாக மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை சர்வ் பண்ணும் போது மயோனஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்